Hi friends, welcome to Tunukumada channel. So in this video நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூணு விஷயத்தை பத்தி நான் சொல்லலாம் அப்படினு இருக்கேன். சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கொரோனாக்கான vaccine போடணும் அப்படிங்கிறது. என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் இந்த கொரோனா vaccine போடு அப்படினு சொல்லிட்டே இருக்கானே அப்படினு பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. நம்ம அத வந்து போட்டுதா ஆகணும். ஏனா எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம்? நம்மளால வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது அப்படினா இருக்க முடியாது. நம்ம நார்மலா ஜாலியா சுத்துனாதான் அப்படினா ஒரு நல்லா இருக்கும். எல்லாரும் ரெகுலரா வேலைக்கு போகணும். சோ அதுக்காகவே கட்டாயமா என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அப்படினா அந்த vaccine போட்டுக்குவோமே. சோ இரண்டாவது விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டாவது விஷயமும் மூணாவது விஷயம். ஏன் அந்த பூஸ்டர் டோஸ் போடணும்? அதுக்கு அப்புறம் இந்த பூஸ்டர் டோஸ்க்கு ஏன் இவ்வளவு நாள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? சோ இந்த ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள்னா அதெல்லாம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் தோணுச்சு. சொல்லலாம்னு இருக்கேன். சோ அத அந்த வீடியோல சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க Tunukumada சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை என்ன பண்ணீங்க அப்படினா செலக்ட் பண்ணீங்கனா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த கொரோனா vaccine போடுறதுக்கு முன்னாடி முதல்ல vaccine அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த vaccine அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எந்த உயிரினம் நமக்கு வந்துட்டு இந்த நோயை கொடுக்குதோ அந்த உயிரினத்தை வந்துட்டு கொன்னு இல்ல அப்படினா செயலக்க வச்சு இல்லனா அதோட ஏதாவது ஒரு சப் யூனிட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படினா அத வந்துட்டு கொஞ்சம் changes பண்ணி நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்வாங்க அப்படினா ஊசியா செலுத்துவாங்க. நம்ம உடம்பு எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படினா எது உள்ள வருதோ அத வந்துட்டு ஒரு ஃபாரின் ஏஜென்ட் ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய அன்னிய பொருளா எடுத்துக்கிறோம். சோ அப்படி எடுத்துக்கும்போது அதுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு உருவாக்கும். சோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த தடுப்பூசி செலுத்திட்டோம் இல்லையா? அதுல இந்த கொரோனா வைரஸோட ஏதோ ஒரு பொருள் வந்துட்டு என்ன செய்யுது அப்படினா அன்னிய பொருளா உள்ள போகுது. அதுக்கு ஏத்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் அப்படினு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இத வந்துட்டு இயற்கையா ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டான பர்பஸ். அதுதான் அந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படினு சொல்றாங்க. சோ அதுக்கு நாட்கள் எடுத்துக்கிடும். சோ அதுக்கு பதிலு நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த vaccine-ஐ வந்துட்டு போடுறோம். சோ அதற்காகவே என்ன வந்துட்டு நம்ம இந்த vaccine போட்டே ஆகணும். இல்ல அப்படினா நம்ம உடம்புல இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தடவை நோய் வந்து தாக்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அந்த இம்யூன் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படினா உருவாகும். சோ அதுக்கு நாட்கள் எடுத்துக்கிடும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இரண்டாவது ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ் ஏன் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரொம்ப வருது. ஏன் நான் வந்துட்டு இந்த இரண்டாவது டோஸ் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறது. இந்த இரண்டாவது டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெரும்பாலான vaccine-களுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. காரணம் நம்ம உடம்புளுடைய செயல்பாடு. நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படினா ஏதாவது ஒரு ஃபாரின் ஏஜென்ட் இல்ல இந்த vaccine-ஐ எடுத்துக்கும்போது ரெண்டு டைப்பான செல்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படினா B செல்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது, இன்னொன்னு T செல்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே வந்துட்டு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்கள் அப்படினு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த B செல்ஸ். அத வந்துட்டு மெமரி செல்ஸ் அப்படினு சொல்வாங்க. உள்ள வரக்கூடிய எந்த ஒரு அன்னிய பொருளா இருக்கட்டும் அந்த ஃபாரின் ஏஜென்ட்க்கு எதிரான ஒரு ஆன்டிபாடிஸை அந்த B செல்ஸ் தான் நம்ம உடம்புக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செல்கள் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படினா இந்த vaccine உள்ள போட்ட உடனே இந்த vaccine உடைய நேச்சரை பார்த்து அத ஒரு மெமரி பண்ணி வச்சுக்கிறோம், ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரியான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சோ இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த B செல்ஸ் உடைய செயல்பாடு அப்படிங்கிறது கம்மியாகலாம். முதல்ல ஊசி போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு மறுநாளே என்ன செய்யாது அப்படினா ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் நம்ம உடம்பு வந்துட்டு அந்த vaccine-ஐ முதல்ல எடுத்துக்கணும். அத வந்துட்டு எடுத்துட்டு அத வந்துட்டு கிரகிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா அதுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறோம். அது மாதிரி இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆன உடனே இந்த முதல் டோஸ்ல ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ்லாம் பாத்தீங்க அப்படினா நாளடைவுல வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ அப்புறம் கம்மியாக ஆரம்பிக்கும் போது திரும்ப நமக்கு அந்த நோய் தாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்துடும். சோ இப்போ அதுக்காகத்தான் என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. சோ இந்த பூஸ்டர் டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நம்ம அந்த vaccine-ஐ வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய செல்கள் அந்த B செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது டோஸ்ல ஆக்டிவேட் ஆகி நிறைய ஆன்டிபாடிஸ் என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் அந்த நோய் தாக்குதலுக்கு நம்ம உள்ளாக்கப்படுறது அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். சோ இந்த vaccine போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த நோய் வராம இருக்குமா அப்படினா வரும். அப்படி வந்தாலும் நம்ம பெரிய அளவுல என்ன செய்ய மாட்டோம் அப்படினா பாதிக்கப்பட மாட்டோம். சோ ரெண்டாவது டைம் போடுறதுக்கான காரணம், முதல் தடவை போட்டுக்கிட்ட அந்த டோஸோடைய செயல்பாடு கம்மியாகும் பட்சத்தில் இந்த ரெண்டாவது டோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யப்படுது அப்படின்னா தேவைப்படுது. ஒரு சில வேக்சினில் மட்டும் இந்த இது தேவையில்லை. உதாரணமாக நான் ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் டோஸ் நம்ம அதிகமாக போடுறது எந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலியோ வேக்சின். இந்த போலியோ வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வருடத்துக்கு 2 முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா போடுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாய் வழியாக போடக்கூடிய அது ஒரு வேக்சின். ஸோ அது வாய் வழியாக போடும்போது அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அதற்காகத்தான் அந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 வயசு வரைக்கும் அந்த வருடத்தில் 2 முறை அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பூஸ்டர் டோஸ்க்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொரோனா வேக்சினுக்கு நம்ம பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கேள்வி, அந்த மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பூஸ்டர் டோஸுக்கு வந்துட்டு இவ்வளோ நாட்கள் தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது. ஒரு பூஸ்டர் டோஸ் எடுத்து உதாரணமாக இந்த கோவிஷீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்டு 84 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த பூஸ்டர் டோஸ் அடுத்த பூஸ்டர் டோஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்? இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால எனக்கு நிறைய வேலைகள் வந்துட்டு தடைப்படுது, என்னால் வெளிநாடுகளுக்கு போக முடியல. ஸோ இப்படி மாதிரியான கேள்விகள் வரலாம். ஆனால் இந்த பூஸ்டர் டோஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நாட்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உருவாகிடும். அவங்களுடைய செல்ஸில் அவங்களுடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது டோஸ் சீக்கிரமான நாட்களில் எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு முதல் டோஸ் போட்ட அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அவங்க உடம்புல நிறையா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரெண்டாவது டோஸ் போடும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகலாம். ஸோ எதுவுமே அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒத்துக்காது. அப்படி அந்த ரெண்டாவது பூஸ்டர் டோஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதிகமாகி ஆர்த்தர்ஸ் ரியாக்ஷன், Type 3 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டிலாம் சொல்லுவாங்க, ஆர்த்தர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இங்கே வீக்கம் அப்படிங்கிறது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆர்த்தர்ஸ் ரியாக்ஷன் இதனால் காரணத்தாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்த்தர்ஸ் ரியாக்ஷன் வரக்கூடாது, இந்த Type 3 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பூஸ்டர் டோஸை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த பூஸ்டர் டோஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த உடம்புல இயற்கையாகவே நம்மளுடைய முதல் டோஸோடைய ஆக்டிவிட்டி கம்மியாகும். அந்த கம்மியாகிற நேரத்தில் ரெண்டாவது டோஸ் எடுத்துக்கும் போது அது கரெக்டாக என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டாவது டோஸ் எடுத்துக்கும் போது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பூஸ்டர் டோஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான காரணம். வேறு எந்த ரீசனுமே என்ன செய்யாது அப்படின்னா பின்னாடி கிடையாது. ஸோ இந்த 3 தகவல்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா சொல்லிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு பெல் ஐக்கானை கட்டாயமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.